பல தமிழ் பேசும் தமிழ் தரப்பில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஒன்றிணைந்து 15 விதமான விடயங்களை நாங்கள் அடையாளப்படுத்தினோம். அதில் 4 விடயங்களாக பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்குவதற்காக நாங்கள் முயற்சி எடுக்க வேண்டும், அரசியல் கைதிகள் விடுதலை, காணி அபகரிப்பை தடுத்து நிறுத்துதல், 13 முற்றுமுழுதாக நடைமுறைப்படுத்துதல் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்னெடுக்க வேண்டும் என்று, அது சம்பந்தமாக அரசாங்கம் நல்லிணக்க ரீதியிலே பேச்சுவார்த்தை என்ற விடயத்திற்கு முதல் இந்த விடயங்களை நல்லிணக்க ரீதியாக நிறைவேற்றுவதன் மூலம்தான் எங்களோடு நடத்தக்கூடிய பேச்சுவார்த்தைகள் அர்த்தபுஷ்டியாக அமையும் என்ற நிலைப்பாட்டை நாங்கள் எட்டியிருந்தோம். அதை சம்பந்தமாக அறிக்கைகளும் நாங்கள் வெளியிட்டிருந்தோம். மாகாண சபை தேர்தல்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்ற சூழ்நிலையிலே நாங்கள் இந்த 13 வரப்போகின்ற மாகாண சபைகள் பலமிழந்தவையாக இருக்கின்றன. 13வது திருத்தச் சட்டம் எங்களுடைய அரசியல் தீர்வல்ல, ஆனால் அரசியல் யாப்பிலே உள்வாங்கப்பட்ட இந்த 13வது திருத்தச் சட்டம், அதில் இருக்கக்கூடிய பல அதிகாரங்கள் மாகாண சபைக்கு பகிரப்படவில்லை. பகிரப்பட்ட பல அதிகாரங்கள் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. நடைமுறைப்படுத்தப்பட்ட பல அதிகாரங்கள் மீளப்பெறப்பட்டிருக்கின்றன. ஆகவே வெறும் எலும்புக்கூடாக இருக்கக்கூடிய இந்த மாகாண சபைக்கு அரசாங்கம் தேர்தல்கள் நடத்துவதாக அறிவித்திருக்கிறது. அப்படி ஒரு தேர்தல்கள் நடப்பதாக இருந்தால் அதிகாரமற்ற ஒரு மாகாண சபையில் நாங்கள் வீற்றிருப்பதில் எந்த பிரயோசனமும் இல்லை. இல்லை, தமிழ் மக்களினுடைய இருப்பும் பாதுகாப்பும் இந்தியாவினுடைய பாதுகாப்போடு பின்னி பிணைந்திருக்கிறது என்பது எங்களுடைய சாவக தலைவர்களே அப்பொழுதே தெரிவித்த கருத்து. ஆகவே சீனாவுடைய ஆதிக்கம் வடக்கிலே காலூண்டுவது என்பது ஒரு சிக்கலான விடயமாக இருக்கின்றது. ஆனால் இந்தியாவை பொறுத்தளவிலே சீனாவை கையாளக்கூடிய சகல ராஜதந்திர பொறுமுறைகளும் அவர்களிடம் இருக்கின்றது. ஆகவே எங்களை பயன்படுத்தித்தான் அதை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்பது அல்ல. ஆனால் இந்த சூழ்நிலையிலே இந்தியாவிடம் இந்த கோரிக்கையை முன்வைப்பதன் மூலம், குறிப்பாக இந்த பொருளாதார சிக்கல், பல்வேறு விதமான அரசாங்கத்தினுடைய கடும் போக்குகளிலிருந்து எங்கள் இனத்தை காப்பதாக இருந்தால் இதை நாங்கள் நடைமுறைப்படுத்தியே ஆக வேண்டும் என்ற வகையிலே இந்த கோரிக்கையை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். கடந்த காலங்களில் இந்தியாவிடம் ஒருமித்த கோரிக்கையை தமிழ் தரப்புகள் முன்வைக்காத ஒரு நிலைமையும் காணப்பட்டது. அதனால் எங்கள் இந்தியாவுக்கும் எங்களுக்கும் இருந்த உறவு நிலைகளில் கூட சிலவித நெருக்கடிகள் ஏற்பட்டிருந்தது. இப்பொழுது அதையும் சீர் செய்து அயல் நாடாகிய இந்தியாவிடம் நாங்கள் ஒருமித்த குரலிலே இந்த 13வது திருத்தச் சட்டம், அரசியல் தீர்வு என்ற பல விடயங்களை நாங்கள் கோரியிருக்கின்றோம். ஆகவே இது வந்து அந்த உறவு நிலையை சமன் செய்யும். இது இலங்கையை நோக்கிய நகர்விலிருந்து தமிழர்கள் நோக்கிய நகர்வுக்கு இந்தியாவை கொண்டு வரக்கூடிய சந்தர்ப்பத்தை இது வழங்கும் என்ற வகையிலே தான் இதை நாங்கள் பார்க்கிறோம்.